அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் பிரசங்கி 8:11 கொஞ்சம் வாசிக்கு பார்க்கலாம் துட்கிரிக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ள துணிகரம் கொண்டிருக்கிறது துணிகரம் கொண்டிருக்கிறது பாவத்துக்கு தண்டனை உடனே நடக்காததுனால துணிகரம் கொண்டு பாவம் செய்கிறான் கவனமா இருக்கணும்னா துணிகரம் கொள்ளக்கூடாது அநேகர் நினைக்கிறாங்க எதுவுமே நடக்கல ஆக என்ன செய்தால் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஏன் அவர் மௌனமா இருக்கிறாரா நீங்க வாசிக்க பார்க்கலாம் 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கு எல்லாரும் மனம் திரும்பணும் ஒருவனும் கெட்டு போக கூடாது அதனாலதான் வருது ஆக தண்டனை சீக்கிரமாய் நமக்கு கொடுக்கவில்லை ஆனா நாம நினைக்கிறோம் ஆக இதுவுமே நடக்காதுன்னு நமக்கு வடியெல்லாம் சரியா இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் அவர் கண்ணு காணாம இருக்கிறாரு நினைக்கிறோம் இல்ல நாம் கெட்டு போக கூடாது என்று சொல்லி ஆக நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறது இவன் அவர் தாமதிக்கிறார தவிர கண்ணு காணாம இல்ல இங்க மனசுல வைக்க நினைங்க ஆண்டவர் மட்டும் தண்டித்து இருந்தா நம்ம நிலவை என்ன ஆயிருக்கும் பார்க்க கூடாது பார்த்துருந்தா கண்ணு போயிருக்கோம் செய்யக்கூடாது செய்யிருந்தா செல்போன் அதை தோண்டியிருந்தா கை போயிருக்கும் போகக்கூடாத இடத்துக்கு போயிருந்தா கால் போயிருக்கும் சிந்திக்கோட சிந்தித்து இருந்தா ஆக மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியமா இருப்போம் இன்னைக்கு கை போகாம இருக்கு கால் போகாம இருக்கிறது வாய் போகாம இருக்கு என்னன்னா கிருபையை போக்கடிக்க கூடாது நம்ம இன்றைக்கும் ஆண்டவர் ஏன் கரம் நீட்டி அடைக்கிறார் மகனே மகளே மனம் திரும்பு உன் போக்கை மாத்திக்கொள் துணிகரம் கொள்ளாத தண்டனை வராதுக்கு ஏதோ கண்ணு காணாம இருக்க நினைக்காத நான் உன் மேல கிருபையா இருக்கிற இரக்கமா இருக்கிற என்று இரக்கமா கிருபையா இருக்கிறனாலதான் இன்னைக்கு உயிரோடு இல்லைன்னா முடமாக இருப்போம் நம்ம இன்றைக்கு மாறாதவர் தான் ஆனால் ஏன் நம்ம அப்படி ஆகாம இருக்கிறோம்னா கிருபை கல்வாரி சிலுவையை பாருங்க ஓ கல்ல சாரவன் அவன் வாழ்நாள் முழுதும் மரண தண்டனை குற்றவாளியவன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அவரோ தகாத ஒன்று செய்யவில்லையே அவரை பார்த்த உடனே அந்த அன்பான முகத்தை பார்த்து பரிசுத்தமுள்ள முகத்தை பார்த்து தன்னை ஒரு நிமிஷத்துல மாத்திக்கிட்டான் சார் அவனை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னா இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில இருப்பான் அவர் முகத்தை பார்த்து அந்த சில நிமிஷத்துல தன்னை மாற்றி கொண்டானே ஆனா இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறோம் இத்தனை வருஷம் வேத வசனம் வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எத்தனை பேர் அவர் மாற்றி இருக்கிறோம் நம்ம துணிகரம் கொள்ளக்கூடாது நடக்கலங்கிறதுனால துணிந்து செய்யக்கூடாது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா எல்லாத்தையும் விட்டு கல்வாரிக்கு வாங்க உங்க ஆத்மானிக்கு பரிசுத்தம் அடையணும் ஆக இதை கேட்ட தேவ பிள்ளைகள் உணர்வடைந்து மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பும்படி தேவன் நம்மை அழைக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா